ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அமிர்தம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளி அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் சுழியும் செஞ்சு படைப்பாங்க இந்த சுழியும் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட அமிர்தம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் இதை ஊற வைக்காமல் கூட செய்யலாம் ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியும் இதை நான் இப்போ நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதுக்கு தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாங்க கடலப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம இதை நல்லா ட்ரைன் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி திட்டமாக சேர்த்தா போதும் ஒரு மூணு விசில் வர அளவுக்கு நான் இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இந்த கடலப்பருப்பை நல்லா நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா தண்ணியெல்லாம் வடிகிட்டோம் இது வடையிறதுக்குள்ளார நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த கப்பில் தாங்க நான் கடலப்பருப்பு அளந்தேன் ஸோ இதே கப்பில் வெள்ளமும் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த வெள்ளம் மெஷர் பண்ண கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் இது வந்து நம்ம கம்பி பதத்துக்கெலாம் நம்ம வர வைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போது இந்த வெள்ளம் கரையிட்டும் இது ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம வானலில் நெய் விட்டு கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந் தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது இந்த கடலப்பருப்பெலாம் மெஷர் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கலர் மாறுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாம் இதை பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாம் நல்லா ஒரு இரும்பு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண வேணாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கிண்டி விட்டுருங்க இது கொதிக்கிற டைமில் நம்ம இந்த பருப்பு இருக்கு இல்லையா அதை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு மேஷர் வச்சு நல்லா அதை மேஷ் பண்ணிடறேன் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் நீங்கள் மேஷ் பண்ணக்கூடாது ஒன்று பாதியாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு மேஷ் பண்ணால் போதும் இதை நம்ம கடாய்க்கு மாற்றிடலாம் இப்போ பருப்பு ஃபுல்லாக சேர்த்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க கட்டி இருந்ததுன்னா கரண்டி இலையும் நல்லா குத்தி குத்தி விட்டிங்கன்னா எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் பாருங்கள் நமக்கு சூப்பராக பூரணம் ரெடியாகிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணியும் நீங்கள் போடலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இடித்து போட்டால் தான் அது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏலக்காய் சேர்த்துறேன் இது கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க அப்போ தான் நமக்கு பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பூரணம் ஆடுற டைமில் நம்ம மேல் மாவை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துக்கிறேன் இது இந்த ஸ்டேஜுக்கு இப்போ பூர்ணத்தையும் நல்லா பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மாவு கூட நல்லா நம்ம போட்டு டிப் பண்ணிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுடுங்க இல்லைனா வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டதும் ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரியே ஒவ்வொரு பாலாக போட்டு எடுத்துட வேண்டியது தான் இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்த மக்கள் செல்ல மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் அனைவருக்கும் அமிர்தத்தின் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்